தாய் வீடு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அதிவேக நவீன தொடர் வண்டிகள் எழுதியவர் குரு அரவிந்தன் வாசிப்பவர் குமணன் தம்பி அதிவேக நவீன தொடர் வண்டிகள் இப்போது அநேகமான நாடுகளில் அறிமுகமாக தொடங்கிவிட்டன மோட்டார் வண்டிகளையும் விமானங்களையும் விட தொடர் வண்டிகள் பாதுகாப்பானது என்பதால் இப்போது சில நாடுகளில் உள்ளூர் விமான சேவைகளின் இடத்தை இந்த அதிவேக தொடர்வண்டிகள் பிடித்து கொண்டு விட்டன பெருந்தெருக்களின் வாகன நெருக்கடியும் ஓரளவு இதனால் குறைந்திருக்கிறது வெகு விரைவில் அதிவேக தொடர்வண்டிகள் இன்னும் பல நாடுகளில் அறிமுகமாகலாம் தொடக்க காலத்தில் மனிதர் நடந்துதான் தனது பயணத்தை தொடர்ந்தனர் அதன்பின் தனது பயணத்திற்கு மிருகங்களை பாவித்தனர் குதிரைகளை பயன்படுத்தி வேகமாக செல்ல முடியும் என்பதை அனுபவம் மூலம் தெரிந்து கொண்டனர் குதிரை வண்டில் மாட்டு வண்டில் ஒட்டக வண்டில் என்று தனது வசதிக்கு ஏற்ப வண்டிகளை பயன்படுத்தினர் அதன்பின் கப்பல்கள் துவிச்சக்கர வண்டிகள் மோட்டார் வண்டிகள் தொடர் வண்டிகள் விமானங்கள் என்று பாவனைக்கு வந்தன இதையெல்லாம் கடந்து இன்று ராக்கெட் யுகத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஒரு காலத்தில் நினைத்துமே பாத்திராத சந்திரனில் மனிதர் காலடி பதிக்கவும் செவ்வாய் கிரகத்தில் ஹெலிகாப்டரை பறக்க விடவும் அறிவியல் வளர்ச்சி காரணமாக மனிதரால் சாதிக்க முடிந்தது தொடர் வண்டிகள் என்றதும் எங்களுக்கு இலங்கையில் முதன் முதலாக பார்த்த தொடர் வண்டிகளின் ஞாபகம்தான் வரும் எங்கள் காலத்தில் அதை புகை வண்டி என்று அழைத்தார்கள் காரணம் நிலக்கரியை எரிப்பதால் ஏற்படும் நீராவி உதவியுடன் அந்த கருப்பு நிறமான வண்டிகள் இயங்கியதால் அது புகை காக்கிக் கொண்டே செல்லும் அதனால்தான் அதை புகை என்று அழைத்தார்கள் பொதுவாக காங்கேசன் துறையில் இருந்து கொழும்பு வரை செல்லும் புகை தான் அதிகம் எமக்கு பழக்கமானதாக இருந்தன மாலை நேரத்தில் காங்கேசன் துறையில் இருந்து புறப்படும் இந்த வண்டி ஒவ்வொரு திரைப்படமாக நின்று கொழும்பு வந்து சேர மறுநாள் அதிகாலை ஆகிவிடும் போல கொழும்பிலிருந்து மாலை நேரம் புறப்படும் தபால் வண்டி மறுநாள் காலிதான் காங்கேசன் துறையை வந்தடையும் மின் பதிலாக அந்த நாட்களில் தபால் அனுப்பும் முறைதான் பிரபலமாக இருந்தது இந்த வண்டிகளின் பயணத்திற்கு சுமார் பன்னிரண்டு மணி நேரம் எடுத்தன ஒரு காலகட்டத்தில் கனடாவில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அன்பளிப்பாக கிடைத்த டீசல் இன்ஜின்கள் கரி இன்ஜின்களுக்கு பதிலாக மாற்றப்பட்டன கரி இன்ஜின்கள் உள்ளூர் பயணங்களுக்காக பாவிக்கப்பட்டன அதனால்தான் டீசல் இன்ஜின்கள் பாவனைக்கு வந்ததும் புகை வண்டி தொடர் வண்டி என்ற புதிய பெயரை பெற்றுக்கொண்டது எமது காலத்தில் கனடா அன்பளிப்பு செய்த டீசல் இன்ஜின்கள் பாவிக்கப்பட்டதால் அங்கே தொடர் வண்டி சுமார் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மைல்கள் தூரத்தை கடக்க அதாவது காங்கேசன் துறையிலிருந்து தலைநகரான கொழும்பு செல்வதற்கு சுமார் எட்டு மணி நேரம் எடுத்திருந்தது இப்போது இருக்கும் தொடர் வண்டிகளில் அதிவேகமாக செல்லக்கூடிய வண்டி பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தது வர்த்தக போக்குவரத்திற்காக பாவிக்கப்படும் இத்தொடர் வண்டி ஐநூற்றி எழுபத்தி நான்கு தசம் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த தொடர் வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டது முதலாவது அதிவேக தொடர் வண்டி ஜப்பான் நாட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு இருநூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது சுமார் இருபத்தி ஆறு நாடுகள் அதிவேக தொடர் வண்டிகளை பாவிக்க தொடங்கிவிட்டன பயணிகளுக்காக பாவிக்கப்படும் அதிவேக தொடர் வண்டிகளில் சீனாதான் முதலிடம் வகிக்கின்றது சீனாவின் அதிவேக தொடர் வண்டியான புல்லட் ட்ரெயின் என்று சொல்லப்படுகின்ற ஜி செவன் பாக்ஸிங் தொடர் வண்டி இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகமானது இந்த தொடர் வண்டி இருந்து சங்காய் வரை செல்வதற்கு நான்கு மணி நேரம் எடுக்கின்றது மணத்தியாலத்திற்கு சராசரி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இந்த தொடர் வண்டி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சக்தி படைத்தது வேகமாக செல்லும் போது காற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் என்ஜின் முகப்பு அமைக்கப்பட்டுள்ளது இதைவிட குறைந்த அளவு எரிபொருளை பாதிப்பதாகவும் இருக்கிறது இதில் இரண்டு வகையான தொடர் வண்டிகள் இருக்கின்றன ஒரு தொடர் வண்டி எட்டு பட்டிகளை கொண்டது மற்ற தொடர் வண்டி பதினாறு பட்டிகளை கொண்டது எட்டு பட்டிகளை கொண்ட தொடர் வண்டி இருநூற்றி ஒன்பது மீட்டர் நீளமும் மூன்று தசம் மூன்று ஆறு மீட்டர் அகலமும் கொண்டது ஆகக்கூடிய பதினேழு தொன் எடையுள்ள அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பயணிகளை கொண்டு செல்ல வல்லது பதினாறு பட்டிகளை கொண்ட தொடர் வண்டி நானூற்றி பதினாறு தசம் இருபத்தி ஆறு மீட்டர் நீளமானதாகவும் மூன்று தசம் மூன்று ஆறு மீட்டர் அகலமானதாகவும் இருக்கின்றது இதில் ஆயிரத்தி இருநூறு பயணிகள் பயணிக்கக்கூடியது வசதியான இருக்கைகளும் பயணிகள் மடிக்கணினி செல்போன் போன்றவற்றை பாவிக்கக்கூடிய வசதிகளும் ஒவ்வொரு இருக்கைக்கும் உண்டு முதலாம் வகுப்பில் உள்ள இருக்கைகள் தேவைக்கேற்ப படுக்கை போலவும் மாற்றக்கூடியன வேக கட்டுப்பாட்டை கண்காணிக்க சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு இடங்களில் எலக்ட்ரானிக் கருவிகள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டுள்ளன சுமார் முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரமான பாதைகளை அதிவேக தொடர்வண்டிகள் சீனாவில் பாவிக்கின்றன ஜப்பானின் அதிவேக தொடர்வண்டியை ஹயாபுசா என்று அழைக்கிறார்கள் இத்தொடர் வண்டி முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது ஜப்பானின் தலைநகரான டோக்கியோவில் இருந்து சின் ஒமேரி என்ற இடத்திற்கு செல்ல மின்சாரத்தில் இயங்கும் இத்தொடர் வண்டி நூற்றி எண்பத்தி ஒன்பது நிமிடங்கள் எடுக்கின்றது இதில் பயணம் செய்வதற்கு முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பரிச்சாத்த ஓட்டத்தின் போது இந்த தொடர் வண்டி அறுநூற்றி இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்று சாதனை படைத்தது அதாவது இந்த வேகத்தில் நியூயார்க்கிலிருந்து மொன்றியலுக்கு ஒரு மணி நேரத்தில் செல்லக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுபது ஆண்டு இவர்கள் கொண்டாட இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகில் உள்ள அதிவேக பயணிகளின் தொடர் வண்டிகள் என்று பார்த்தால் சீனாவில் உள்ள சங்காய் மேக்லீவ் என்ற தொடர் வண்டியே தற்போது அதிவேக தொடர் வண்டியாக இருக்கின்றது சராசரி இருநூற்றி அறுபத்தி ஏழு மைல் வேகத்தில் செல்லும் இந்த தொடர் வண்டி சங்காய் விமான நிலையத்திலிருந்து சிட்டி சென்டர் வரை செல்கின்றது இந்த தொடர் வண்டிக்கு சக்கரங்கள் இல்லை என்பதும் அதிசயமானது மின்காந்த அழுத்தத்தினால் அதற்கான பாதை வழியே வேகமாக நகர்கின்றது சுமார் இருபது மைல் தூரத்தை ஏழு நிமிடங்களில் கடந்து விடுகின்றது இந்த தொடர் வண்டியில் இலங்கையின் வடக்கே உள்ள காங்கை சந்துரை தொடர்வண்டி நிலையத்தில் இருந்து இலங்கையின் தலைநகரான கொழும்புக்கு செல்வதானால் ஒரு மணி நேரத்தில் சென்றுவிடும் தற்போது இலங்கையில் உள்ள சூழ்நிலையில் இந்த பயணத்திற்கு குறைந்தது ஆறு மணி நேரமாவது எடுக்கின்றது இரண்டாவது அதிவேக வண்டியும் சங்காய்க்கும் நாஞ்சிங் என்ற இடத்திற்கும் இடையே சீனாவில் தான் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றது மீன் தலை போன்ற முகப்பை கொண்ட ஹாமோனி சிஆர்எச் முன்னூற்றி எண்பது ஏ என்ற தொடர் வண்டி சராசரி இருநூற்றி முப்பத்தி ஆறு தசம் பன்னிரண்டு மைல் வேகத்தில் குலுக்கமில்லாமல் செல்லக்கூடியது மூன்றாவது வேகமான தொடர் வண்டியும் சீன நாட்டைச் சேர்ந்ததே பாக்சிங் ஹோவே சிஆர் நானூறு என்ற இந்த தொடர்வண்டி சராசரி இருநூற்றி இருபது மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஆக முதல் மூன்று இடத்தை பெறும் அதிவேக தொடர் வண்டிகள் மூன்றும் சீனாவிலேயே சேவையில் ஈடுபடுகின்றன ஆனாலும் அதிவேகமான என்ஜின்கள் பாவனையில் இருந்தாலும் பயணிகளின் பாதுகாப்பு கருதி அங்கே அநேகமான தொடர் வண்டிகளுக்கு இருநூற்றி பதினேழு மைல் வேக கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார்கள் நான்காவது அதிவேக தொடர்வண்டி ஜப்பானில் சேவையில் ஈடுபடுகின்றது சின் எச் ஐந்து என்ற இந்த தொடர்வண்டி சராசரி இருநூற்றி இருபத்தி நான்கு மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஐந்தாவது அதிவேக தொடர்வண்டி இத்தாலியில் இருக்கின்றது ஏ இட்ராலோ என்ற இந்த தொடர்வண்டி சராசரி இருநூற்றி இருபத்தி மூன்று தசம் ஆறு மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஐரோப்பாவில் அதிவேகமான தொடர்வண்டி இதுதான் ஆறாவது வேக தொடர்வண்டி ஸ்பெயின் நாட்டில் சேவையில் ஈடுபட்டிருக்கின்றது ரேன்பி ஏவி என்ற இந்த தொடர்வண்டி சராசரி இருநூற்றி பதினேழு மைல் வேகத்தில் செல்லக்கூடியது ஏழாவது அதிவேக தொடர்வண்டி சவுதி அரேபியாவில் இருக்கின்றது அரோமையின் என்ற இதன் வேகமும் சராசரி இருநூற்றி பதினேழு மைல்கள் எட்டாவது வேக தொடர்வண்டி ஐசிஇ என்று சொல்லப்படுகின்ற இன்று சிட்டி எக்ஸ்பிரஸ் ஜெர்மனியிலும் ஒன்பதாவது கரோயில் கேரியக்ஸ் தென்கொரியாவிலும் பத்தாவது ஈரோஸ்டார் முன்னூற்றி இருபது ஐக்கிய ராச்சியத்திலும் சேவையில் ஈடுபடுகின்றன இதைவிட ஐரோப்பிய நாடுகளில் பெல்ஜியத்திலும் தாலி என்ற அதிவேக தொடர் வண்டிகளும் ஆப்பிரிக்காவில் மொரோக்கோவில் அல்பொராக் என்ற அதிவேக தொடர் வண்டியும் பாவனையில் இருக்கின்றன தொழில்நுட்பத்தில் முன்னணியில் நிற்கும் வட அமெரிக்காவில் இதுபோன்ற அதிவேக தொடர் வண்டிகள் இன்னமும் அறிமுகமாகவில்லை அரசியல்வாதிகள் மோட்டார் வண்டி விற்பனையாளர்களை நம்பியிருப்பதால் தொடர் வண்டிகளை அறிமுகப்படுத்த விரும்பவில்லை ஐஸ்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே தொடர் வண்டியே பாவனையில் இல்லை என்பது தெரிய வந்தது உலகிலேயே தொடர் வண்டி பாவனையில் இல்லாத நாடு இது ஒன்றுதான் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு பதிலாக அந்த தீவை சுற்றி பெறக்கூடியதாக சிறந்த பெருந்தெருக்களை உருவாக்கியிருக்கிறார்கள் வாடகை வண்டியை எடுத்துக்கொண்டு அந்த தீவை சுற்றி வந்து பார்த்தது மறக்க முடியாத அனுபவமாக இப்பொழுதும் இருக்கின்றது போர்த்துக்கல் நாட்டுக்கு சென்றபோது பழைய நீராவி எஞ்சினை எப்பொழுதும் சனிக்கிழமைகளில் பாவிக்கிறார்கள் பெற்றோரும் பிள்ளைகளும் குடும்பமாக அதில் மகிழ்ச்சியோடு பயணிக்கிறார்கள் நான் அங்கே நின்றபோது பேண்டிஸை வாசிக்கப்பட்டு பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டு நீராவி என்ஜின் தொடர்வண்டியில் பயணிகளை ஏற்றிச் சென்றதை காண முடிந்தது தலைநகர் லிஸ்மேனில் இருந்து போட்டோ நகரத்துக்கு செல்வதற்கு அல்பா பேண்டுள்ளர் தொடர் வண்டியை பாவிக்கிறார்கள் தொண்ணூற்றி ஏழு நீராவி என்ஜின்கள் இப்பொழுதும் பாவனை இல்லாமல் காட்சிப் பொருட்களாக அங்கே இருக்கின்றன சீனா நாடு மட்டும்தான் இப்பொழுது சுமார் நானூறு நீராவி என்ஜின்களை பயணிகளின் நாளாந்த தேவைகளுக்காக பாவிக்கின்றது வாகன போக்குவரத்து நெரிசலை இத்தகைய அதிவேக தொடர் வண்டிகள் மூலம் இலகுவாக போக்கிவிடலாம் என்று நம்பும் நாடுகள் இத்தகைய தொடர் வண்டிகளை அறிமுகம் செய்ய விரும்புகின்றன அதிவேக பெருந்தெருக்களில் உள்ள வண்டிகளின் நெருக்கடியை இதன் மூலம் ஓரளவு குறைக்க முடியும் இந்த தொடர் வண்டிகளில் நவீன தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதால் இதில் பயணிப்பது பாதுகாப்பானது மட்டுமல்ல வசதியாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கனடா கேரி இன்ஜின் பாவனையை நிறுத்தி இருந்தது மக்கள் விரும்பினால் கனடாவிலும் அதிவேக தொடர்வண்டிகள் அறிமுகமாகலாம் அதிவேகமாக செல்லும் தொடர் வண்டியை பற்றி சொல்லிவிட்டு உலகிலேயே மிகவும் மெதுவாக செல்லும் தொடர் வண்டி பற்றி சொல்லாமல் விடக்கூடாது மிக மெதுவாக செல்லும் தொடர் என்றால் கிளேசியர் எக்ஸ்பிரஸ் என்ற தொடர் வண்டி தான் மேட்ரகோன் என்ற இடத்தில் இருந்து பிஸ்பர்னியா என்ற இடத்துக்கு சேவையில் ஈடுபடுகின்றது இந்த தொடர்வண்டி சுவிஸ் நாட்டில் அப்ட் மலைப்பகுதியில் இருநூற்றி தொண்ணூற்றொரு பாலங்களையும் தொண்ணூற்றி ஒரு குகைகளையும் கடந்து செல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து இத்தொடர் இங்கே சேவையில் ஈடுபட்டிருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் சராசரி இரண்டரை இலட்சம் பயணிகள் அழகிய அப்ட் மலைக்காட்சிகளை பார்ப்பதற்காக இந்த தொடர்வண்டியில் பயணிக்கிறார்கள்